இங்கே இருக்கிற டிராஃபிக் கண்டிஷன்ஸை பற்றி என்னை விட உங்களுக்கு தான் பெட்டராக தெரியும். டெரிபிள். கேன் ஐ சே டிசாஸ்டர்ஸ்? எஸ் சார். வை? பாப்புலேஷன் ரொம்ப ஜாஸ்தி சார், ஜனங்களை கண்ட்ரோல் பண்ணுறது கஷ்டம். இட்ஸ் வெரி டஃப். அவ்வளோ பெரிய பாப்புலேஷன் இருக்கிறதால தானே வி நீட் மோர் பிளானிங் அண்ட் டிசிப்ளின். ஐ எம் சாரி டு சே திஸ், காட்டில் மிருகங்களாக இன்னும் ஆர்கனைஸ்டாக சுற்றிக்கிட்டு இருக்கு. ஃபுட்பாத்தில் ஜனங்க பைக் ஓட்டிட்டு போறத பார்த்தேன். We are trying our best sir. Are you? Yes sir. How? நிறைய பேட்ரோல்ஸ் கொண்டு வரோம், ஒன் வேஸ் பண்றோம், டிராபிக் சிக்னல்ஸும் அதிகரிக்கிறோம், மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த நிறைய விளம்பரங்களும் பண்ணிட்டு இருக்கோம். What about fines? Sir, fines. சார்ஜஸ் என்னன்னு கேட்கறேன். டிரைவிங் லைசென்ஸ் இல்லாம வண்டி ஓட்டினா 500 rupees sir for 2, 3 and 4 wheelers. 10,000 ஆக்குங்க. Sir. 10,000. சிக்னல் ஜம்பிங் 1,000 சார். 20,000 ஆக்குங்க. டிரைவிங் பண்ணும்போது மொபைலில் பேசினா 1,000 சார். 25 ஓகேவா? யா 25. ரேஷ் அண்ட் நெக்லிஜென்ட் வயலேஷன் 1,000 சார். 30,000. நியூ ரேஷியோக்கு மாற்றி ஈவினிங் எனக்கு லிஸ்ட் அனுப்புனீங்கன்னா வெல் இஷ்யூவா என்னது? ஜியோ சார். யா ஜியோ இஷ்யூ பண்ணிடலாம் சார். இந்த விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணி முடிவெடுத்தா நல்லாயிருக்கும். இத்தனை நாளாக தானே செஞ்சுருக்கீங்க, ஏதாவது மாறி இருக்கு? பட் இட் இஸ் வைஸ் டு ரீதிங்க். ஜனங்க பயந்துருவாங்க சார். நான் வந்த இந்த கொஞ்ச நாளில் அது யாருக்கும் இருக்கிறதா தெரியலையே ஸ்ரீனிவாசன் சார். பயம். வி ஆர் லிவிங் இன் எ சொசைட்டி. இங்க இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் பயமும் பொறுப்பும் இருந்தே தீரணும். தமிழகத்தில் மக்கள் இனிமேல் சாலையில் வாகனம் ஓட்ட வேண்டும் என்றால் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். டிரைவிங் லைசென்ஸ் இல்லாம ஓட்டினா, சிக்னல்ல நிக்காம போனா, ஒன்வேல யாராவது தப்பா போனா, இனிமே பஸ்ல இருக்கிற உங்களோட பணம் மட்டும் இல்ல, அநேகமா உங்களுக்கு கடன் வாங்குற நிலைமை கூட ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு ஆத்திர அவசரத்துக்கு ஒன்னுல போறோம், அதுக்காக 20,000 ஃபைன் போடுறது எவன் விட்டு துட்டு? எஸ் எஸ் டன் த ரைட் திங். அப்படி செஞ்சாதான் ஜனங்க ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுவாங்க. வண்டி ஓட்டுனால கஷ்டமா இருக்கு பிரதர். முந்தானத்தையும் புது வண்டி வாங்கியிருக்கான், ஒன்வேல போயிருக்கான், 25,000 ஃபைன் இருக்காங்க. இவங்க அப்பா வண்டி வச்சுட்டு வண்டியும் கிடையாது கிண்டியும் கிடையாது. பெசாம சிட்டி பஸ்லயோ இல்ல மெட்ரோ ட்ரெயின்ல போறதுதான் பெட்டர். எந்த தொலை இல்ல. சீஃப் இன்ஜினியர் உங்ககிட்ட அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்காரு, அங்க நிறைய ஒர்க் பெண்டிங்ல இருக்கான். ஏய் பரத், வா வா வா. குட் மார்னிங் சார். ஒரு பிளேட் எடுத்துட்டு வா. இல்லை பரவாயில்ல. எப்படி போச்சு முதல் நாள்? ஃபர்ஸ்ட் டே இல்லையா? எனக்கு நீங்கள் அப்பாயிண்ட் பண்ணவங்க எல்லாரும் பெரியவங்க, வயசில் கூட கொஞ்சம் யங் டீமாக இருந்தால் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். புது வேலை இல்லை, அந்த மாதிரி ஆளுங்க இருந்தால் தான் பேலன்ஸ் ஆகும். உனக்கும் பெட்டராக இல்லை எங்க ஆஃபீஸஸ்னா எனக்கு நான் எது செஞ்சாலும் நல்லா யோசிச்சு தான் செய்வேன்னு தெரியும்ல பராத். கொஞ்ச நாள் எல்லாம் பழகிடும். அப்புறம் அந்த டிராஃபிக் ஃபைன்ஸ் பற்றி கேள்விப்பட்டேன், என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லணும்னு தோணலையா? கரெக்டுன்னு பட்டுச்சு. குட். இங்கே பாருங்க சார், வெளியில் ஜனங்களுடைய ரியாக்ஷன் என்னன்னு அப்பப்போ சொல்லுங்க. ஷூர் சார். அப்படியே சார் ஹோம் மினிஸ்டர் வந்து என்ன பார்க்க சொல்லுங்க. ஓகே சார். பரத், இனிமேல் டிசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை என்கிட்டயோ டிஸ்கஸ் பண்ண நல்லாயிருக்கும். டிராஃபிக் ஃபைன்ஸ் விஷயத்தில் எல்லாரும் என்ன சொல்றாங்க பாஸ்கர்? பாதறி போயிருக்காங்க சார் எல்லாரும். என் ஃப்ரெண்டு கூட 20,000 ரூபா ஃபைன் கட்டியிருக்கான் சிக்னல் தாண்டதுக்காக. மாச கடைசின்னு எங்கிட்டயே வாங்கி கட்டிட்டான். நெக்ஸ்ட் டைம் சிக்னலை மதிக்க சொல்லுங்க. நீங்களும் எவ்வளோதான் பணம் கொடுப்பீங்க?